மூணாந்தி ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆவணி ஆகட்டும் ஐகிரவர் ஜெயந்தி அன்னைக்கு பௌர்ணமி அப்புறம் வந்து திருவண்ணாமலை எல்லாம் இருக்கு. இருந்தாலும் குழந்தைல இருந்து பூணல் போட்டு வர்றதுனால அன்னைக்கு வந்து அவ விரதம் இருக்கிறது இல்ல. அவளுக்கு வந்து சமையல் பண்றது பண்டிகை சமையல். நான் காத்தால பூணல் போட்டு வந்து அந்த ஆர்த்தி எல்லாம் கரைச்சு உள்ள கொண்டு வந்தோடனே இந்த 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 இதை ஃபர்ஸ்ட் அவ எப்படி நம்ம காடையோ நமக்கு வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் அமிச்சு வந்துட்டு லேடிஸ் சாப்பிட்டு அப்புறம் தானே ஜென்ஸ் கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி அன்னைக்கு அவ பூணல் போட்டு வர கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட பழக்கம். ஸோ அன்னைக்கு வந்து என்னென்ன பண்ண போறோம் காத்தால அப்படின்னா வெள்ளையப்பம் ஸ்வீட் அப்பம் ஆம வடை இட்லி பரங்கிக்காய் பைத்தம்பருப்பு சாம்பார் எல்லாமே போட்டு தனித்தனியா போட்டிருக்கோம். இப்போ வந்து ஃபாஸ்டா எல்லாம் சொல்லி காமிச்சலாம்னு நினைச்சேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளையப்பம் பண்றது. வெள்ளையப்பத்துக்கு வெள்ளையப்பம் வந்து நாலு டம்ளர் பச்சரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு தனித்தனியா ஊற வைக்கணும். பச்சரிசி நாலு டம்ளர் தனியா போட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும். அதே மாதிரி ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டு அது ஒரு ஒன் ஹவர் ஊறணும். தனித்தனியா ஜலம் கம்மியா விட்டு கெட்டியா அரைச்சுக்கணும். எந்த எந்த உளுந்தாலும் கருப்பு போட வேண்டாம். அன்னைக்கு வெள்ளை உளுந்து எதுனாலும் பரவாயில்ல. போட்டு அரைச்சிட்டு இது மாதிரி கெட்டியா இருக்கணும். மாவதான் முக்கியம். ஜலமாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. எண்ணெய் குடிச்சிருந்தோம் இது மாதிரி அரைச்சுட்டு அதுல வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சிருக்கு. அது ஊரெல்லாம் புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். அரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே வாத்திரலாம். ஸோ நான் வந்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு ஜலம் கம்மியாக விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்சதுல கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாய் விட்டு பெருசு பெருசாக போட்டிருக்கேன் எடுத்துடலாம். இஞ்சி ரெண்டு மிளகு கூட போடலாம். மிளகு போடக்கூடாது. மிளகு போடக்கூடாது. போடக்கூடாது. போட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு விட வேண்டியதான். இது வெள்ளையப்பம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது வந்து பண்ண மாட்டேன் பண்ணி காமிச்சது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம ஜென்ரலாக பண்டிகைக்கு எல்லாமே வெள்ளையப்பம் பண்ணிடுவோம். வெள்ளையை பண்ணிடுவோம்மா. வெள்ளையப்பத்துக்குன்னு ஒரு குழிக்க ரெண்டு இருக்கு. அந்த காணும் எடுத்து எடுத்து எடுக்கணும். அதை அதில் விட்டோம்னா நல்லா குண்டு குண்டாக வரும். அகட்டும் அது ஆயின்ட்டுருக்கட்டும். இப்போ இந்த வடைக்கு ஊற வச்சதை காமிக்கலாம்னு நினச்சேன். இது என்ன வடைனா ஆமா வடை வந்து ஒத்து ஒரு ரெஷியாக போடுவா. நம்ம வந்து இந்த பண்டிகைக்கு வந்து தோரம்பருப்பு ஜாஸ்தியாக போடுவோம். அதாவது எப்படின்னா இந்த ஒரு குட்டி டம்ளர் எடுத்துருந்தேன். அந்த டம்ளர் ஃபுல்லாக தோரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதே டம்ளரில் முக்கா டம்ளர் வந்து கடலைப்பருப்பு கால் டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு. அது வந்து நீங்கள் சொல்கிறீங்களே அப்புறமா அது என்ன அதாவது என்ன எதுக்காக தோரம்பருப்பு ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னு. ஆ ஜென்ரலாக வந்து இந்த இது இருக்குல்ல ஆவணி ஆவட்டம். ஆவணி ஆவட்டம் வந்து எஜுகேஷனுக்காக பண்ணுறது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இது இந்த இந்த தோரம்பருப்பில் வந்து இந்த விட்டமின் B9 சொல்கிறாங்கல்ல ஃபோலைட் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து பருப்பு வகைகள்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும் அன்னைக்கு மட்டும் பருப்பு வகைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு டம்ளர் தோரம்பருப்பு முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு இதை ஊற வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு நான் நல்லா அரைச்சிக்கிறேன். குறை குறைனு அரைச்சிக்கிறேன். குறை குறைனு அரைச்சா நல்லா கிறிஸ்பியாக வரும். நைஸாக அரைச்சா வந்து சாஃப்டாக இருக்கும். எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த வாமியா வட்டம் எதுக்கு பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் அவனியாவட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் அந்த கேரட் ஃபார்வர்டில் போட்டுட்டு லிங்க் கொடுக்குறீங்களா. ஓகே. என்னென்ன எதுக்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஓகே. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஆ போட்டுருங்க. இந்த வடைக்கு அரைச்சின்றேன். கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுருக்கேன். அரைச்சிட்டு கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கிறேன். இஞ்சி ஜாஸ்தியாக இருக்கு பரவாயில்ல. இன்னும் ஜாஸ்தி இல்லை இருக்கட்டும். கொஞ்சம் இதுவாக இருக்கும். பருப்பு இல்லையா கேஸ் ஆகிடும். பருப்பு இல்லையா நல்ல. ஓகே. அந்த தோரம்பருப்பு கல்லம்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி நான் அரைச்சின்ட்டுருக்கேன். அதை குறை குறைன்னு அரைச்சின்றதுல கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக கறி போட்டுருந்துருக்கேன். கருவேப்பிலை இதை போட்டுட்டு அப்படியே தட்ட வேண்டியதான். ஓகே. இது வந்து அதான் மெல்லிசை நல்ல நைஸாக அரைச்சிட்டு ஒரு பிடி இந்த ஊற வச்சதை போட்டு வச்சாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முழுசு முழுசாக அப்படியே கொஞ்சம் ஊற வச்சதை போடலாம் நைஸாக அரைச்சிட்டு. அதுமாதிரி இல்லை குறை குறைனு அரைக்கிறது. குறை குறைனு அரைச்சா கொஞ்சம் எப்பயுமே இதுவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே கையிலேயே சும்மா சின்ன சின்னதாக தட்டி போட்டுடலாம். ஜலம் கொஞ்சம் கம்மியாக விட்டுருந்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீ ஜலம் ஆகிடுது என்னோடதுல. இஞ்சி வந்து எப்படின்னா கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவள் டேஸ்ட்டுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் பருப்பு கேஸுங்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஆமாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கம்மி பண்ணிட்டேன். ஓகே.
அது வாவா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ப்ரவுன் ஆகுது. ஆ ப்ரவுன் ஆகுது. இப்போ இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் வைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து இந்த பரங்கிக்காய் இருக்குல்ல அது இப்படியா நறுக்கின்னு இருக்கேன் அதையும் போட்டுன்ட்டு இந்த இது வந்து இட்லி இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா காயிலையும் பண்ண சாதாரண நாரில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டை போட்டு பண்ணலாம் இன்னைக்கு பண்டிகை இருக்கிறதுனால பல பரங்கிக்காய் எடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுட்டு அந்த பைத்தம்பருப்பு வந்து அலம்பி வச்சுருக்கேன் பைத்தம்பருப்பு ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போகிறேன் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டுன்றேன் வெறும் பச்சை வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி அந்த பரங்கிக்காய் இந்த இட்லி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் மசீல் மாதிரி தான் ஆக்சுவலாக அது அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இதில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஒரு நல்லா ரெண்டு விசில் விட்டு நல்லா குழஞ்சிட்டோம் அப்புறமா காமிக்கிறேன் கூட்டமாக கூட்டு மசீல் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் தளர்ந்து இருக்கும் ஆனால் ஸ்வீட் வந்து அப்பம் பண்ணுறது இந்த அப்பம் அப்படின்னா பச்சரிசி இது ஒரு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு அழகு பச்சரிசி அப்படின்னா அதில் வந்து காயாக்கு கம்மியாக வந்து அவல் அதேமாதிரி காயாக்கு கம்மியாக வந்து இது உளுத்தம்பருப்பு சுளியூண்டு பைத்தம்பருப்பு போட்டு நிறைய இலை பைத்தம்பருப்பு ரெண்டு ஏலக்காய் இந்த ஒரு டம்ளர் இதுக்கு வந்து முக்கால் டம்ளர் வெல்லம் நல்லா ஸ்வீட் இருக்கும் ஸ்வீட் கம்மியானா அரை டம்ளர் போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்வீட் ஜாஸ்தி ஆகிட்டுனா அலந்துரும் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்வீட்டை வந்து போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி கா டம்ளருக்கு கம்மியாக கொஞ்சம் வந்து அவல் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு அரை டீஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு ஏலக்காய் நான் எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஜலம் விடாமல் இதை அரைச்சின்ட்டு ஏன்னா வெள்ளம் போட்டால் ஜலம் வந்துடும் போட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும் அவன் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்பம் சில கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சிட்டு அது வந்து வெள்ளம் வந்து வெள்ளை வெள்ளம் அதனால் கலர் இப்படி இருக்கு நல்லா சோப்பு வெள்ளம் போட்டால் நல்ல மாதிரி கலராக இருக்கும் அது என்ன கொடுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சப்படி போட்டுக்கலாம் ஸோ வெள்ளை வெள்ளமாக இருந்தால் வெள்ளை வெள்ளம்னா என்னென்னா கொஞ்சம் அந்த வடிகட்ட வேண்டாம் ஸோ அதுக்காக வெள்ளை வெள்ளமே வாங்கிட்டேன் நான் இந்த அவல் போடுறதுனால ரொம்ப சாஃப்டாக வரும் அங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வீடு இந்த அப்போ வந்து பண்டிகை நல்ல ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் இந்த அப்போ எண்ணெயே குடிக்காது அதனால தான் இது வந்து அன்னைக்கு பண்ணுறது அது இப்போ இது வந்து தயாரித்தேன் இப்போ இந்த சாம்பாருக்கு எடுத்துடுறேன் வச்சு பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு இது வந்து இப்போ பரங்கிக்காயனால அப்படியே குழஞ்சிருக்கும் அது போகிறோம் அது இது வந்து இதில் வந்து ஒன்றும் இல்லை சிம்பிளாக கடுகு ஒரு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் ஓகே அவ்வளோதான் போட்டுட்டு இது கருவேப்பிலை கொத்தமல்லியே போடணும் போட்டோம்னா சிம்பிளான சாம்பார் மத்தியானத்துக்கு எப்படி வேறு பண்ணணும் உங்கள் குழம்பு எப்படி எதாவது பண்ணணும் பண்டிகை இல்லையா அதனால் இப்போ அதனால் காத்தாலிக்கு மட்டும் இப்படி கொஞ்சம் பண்ணிக்கிறது அப்புறம் தேங்காய் சட்னி அரைக்கணும் ஒன்றும் அரைக்கலை ஓகே அடுத்து ஆவணி வட்டத்துக்கு அண்டி காத்தால் பண்ணுற டிஃபன் வந்து ஆம வடை ஸ்வீட் அப்பம் வெள்ளையப்பம் இட்லி பரங்கிக்காய் சாம்பார் பைத்தம்பர் போட்டு சாம்பார் அப்புறம் வந்து சட்னி தேங்காய் சட்னி இதுதான் காத்தால் பண்ணுற வழக்கம் ஓகே நீங்கள் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஏன் பண்ணுறேன்றதெல்லாம் அதில் சொல்லுங்கள் அது ஆவணி வட்டத்தை பற்றி சொல்கிறேன் கிரியாசிட்டில் இந்த எல்லாமே என்னென்ன என்னென்ன போட்டிருக்குமோ அது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுடலாம் தெரியாது எனக்கு எல்லாம் எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது வீடியோ இருக்குது சேர்த்து போட்டனாலும் இன்னும் வாட்டி போட்டுறேன் நான் ஓகே இது வந்து அப்படியே வந்து ரீகேப் அப்புறமா ரீகேப் போட்டுடு இதை வச்சு நான் அதை சேர்த்து நான் கமெண்ட் பண்ணி நான் போடுறேன் ஆ சரி ரீகேப் ஒன்று ஒன்றுக்கும் ஆ ஓகே ரைட் ஓகே தேங்க்யூ ஜெஸ்வி ஓகே